தொட்டா ஷாக் அடிக்கிற மீனை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சராசரியா 120 வருஷம் வாழ்ற மக்களை பத்தி உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? சீனாவை பத்தியான சில ரேண்டமான ஃபேக்ட் எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தென் அது மட்டும் இல்லாம நம்ம குட்டி தமிழா சேனல்ல இந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட் எல்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போற அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஆத்துல தன கண்ணுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஒரு மீன் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான் அப்படின்னா அந்த மீனை பிடிச்ச உடனே ஷாக் அடிச்சு செத்து போயிடுறான். இதை கேட்ட உடனே வந்துட்டு எவ்வளவு அதிர்ச்சி ஆகுது, என்னது மீனை பிடிச்சா ஷாக் அடிச்சு செத்து போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். இது உண்மையாலுமே நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே லிப்ஸ்டிக் போடுறது வழக்கம் தான். ஆனா லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவங்களோட நாக்குனாலையும் இல்ல அவங்க சாப்பிடுற ஃபுட்னாலையும் அவங்க குடிக்கிற தண்ணினாலையும் அவங்க வாய்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா லிப்ஸ்டிக் உள்ள போகும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1600 கிலோகிராம் லிப்ஸ்டிக் வந்துட்டு அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க வாய்க்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஓகே, சராசரியா ஒரு மனிதன் 120 to 150 வருஷம் வாழ்றான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். ஆனா இங்க ஒரு கிராமத்துல வந்துட்டு இங்க ஒரு பழங்குடியின மக்கள் சராசரியா ஒரு மனுஷனோட சாதாரண ஆயுட்காலமே பாத்தீங்க அப்படின்னா 120 to 150 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பழங்குடியின மக்கள் யாரு அப்படின்னா ஹுன்சா பழங்குடியின மக்கள். இவங்க வந்துட்டு வெஸ்டர்ன் பாகிஸ்தான்ல காரகோரா அப்படின்ற ஒரு மலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த மக்களோட குறைந்தபட்ச ஆயுள் காலமே பாத்தீங்க அப்படின்னா 120 to 150 தான். இவங்க பாக்கிறதுக்கு ரொம்ப யங்காவும் இருப்பாங்களாம். ஓகே, இந்த மக்களை பார்த்து டாக்டர்ஸே ரெண்டு விஷயத்துல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அப்படின்னா இந்த இனத்தை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு 80 வயசுலயும் வந்துட்டு குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை கேட்டோடனே டாக்டர்ஸ் ரொம்ப ஷாக் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இனத்தை சேர்ந்த மக்கள் யாருக்குமே வந்துட்டு கேன்சர் நோய் வந்ததே இல்லையா? சோ இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். இவ்வளவு வந்துட்டு ஆரோக்கியமா இருக்காங்களே, இவங்க என்னதான் உணவு சாப்பிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க எக்கு தவிர எந்த ஒரு நான்வெஜும் சாப்பிடறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான காய்கறிகள் அது மட்டும் இல்லாம பழங்களை வந்துட்டு உணவா எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 3 to 2 மாதங்கள் வந்துட்டு அவங்க பழச்சாரம் மட்டும்தான் தங்களோட உணவா எடுத்துக்கிறாங்களாம். சோ அதனாலதான் வந்துட்டு அவங்க இவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஒரு டேப்லெட்டுமே சாப்பிடாத மக்கள் அப்படின்னா அது இவங்களதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த டோர் தான் ஆழ்கடலோட நுழைவாயில் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த டோருக்குள்ள போனா திரும்பி பார்த்தா எங்க மனுஷனை காணோம், எங்க எங்கேயோ மாயமா வேற்று கிரகணத்துல மறைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா மறைஞ்சு போல, இது இல்யூஷன் கலந்த ஒரு சப்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சப்வேக்குள்ள போனோம் அப்படின்னா ஆழ்கடல் வந்துட்டு நம்ம ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க இது வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாண்ட்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இதை பாக்கிறதுக்காகவே வந்துட்டு நிறைய டூரிஸ்டர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சைனா பத்தியான சில ரேண்டமான ஃபேக்ட் பாக்கலாம். என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய டிராபிக் எங்க நடந்திருக்கு அப்படின்னா அது சைனால தானா. 2010ல தான் இந்த மாதிரியான ஒரு டிராபிக் வந்துட்டு சைனால ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு இது எந்த அளவுக்கு கிலோமீட்டர் டிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராபிக் கிளியர் பண்றதுக்கு சைனா போலீஸ்க்கு 12 நாள் தேவைப்பட்டுச்சாமா. சைனால டேஸ்டான ஃபுட் லிஸ்ட்ல பூனையோட இறைச்சியும் ஒரு முக்கிய பங்காற்றுது. சோ அதனால வருஷத்துக்கு 40 லட்சம் பூனைகள் சீனால இறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொரோனா மட்டும் இல்ல, இன்னும் பல வகையான வைரஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சீனால அதிகப்படியான பேர் வந்துட்டு சூசைட் பண்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆத்துல விழுந்து சூசைட் பண்ணுவாங்களா, அதனாலயே வந்துட்டு ஆத்துல விழுந்து சூசைட் பண்றாங்களா, அவங்க உடலை மீட்கறதுக்காகவே வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு மாதிரியான போலீஸ் குரூப் இதுக்குனே தனியா ஜாப் வேகன்சிஸ், இந்த ஒரு ஜாபுக்குமே கூட சைனால வந்துட்டு நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க. சைனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட காலர்ல நெக்கு கிட்ட வந்துட்டு ஒரு குண்டூசியை குத்திப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ் எப்பயுமே தலை நிமிந்துதான் இருக்கணுமா, கொஞ்சம் கூட தலை குனியவே கூடாது, அப்படி கொஞ்சம் தலையை குனிஞ்சா கூட அந்த குண்டூசி வந்துட்டு அவங்க நெக்க கிளிக்கும், அவங்க கழுத்துல குத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ சைனீஸோட இந்த அறிவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. தென் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோ இல்லதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். எனிவேஸ், தேங்க்யூ.